ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான பூண்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா தட்டில் ஒரு பருக்க கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனா இந்த பூண்டு குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணுங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா நிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு உரிச்ச வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பூண்டு பல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் பூண்டு பல்லும் வெங்காயமும் நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க குறைஞ்சது ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்டே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி பூண்டும் வெங்காயமும் நல்லா நிறம் மாதிரி வரும் பாருங்க மாதிரி நல்லா நிறம் மாதிரி பூண்டும் அதாவது வெங்காயம் நல்லா சுருங்கி பூண்டும் நல்லா அழுத்தம் போது சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் இதோட நல்லா கலந்துடணும் கலந்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கணுங்க வதங்கிட்டு இருக்க டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி அடித்து அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இந்த ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கனை காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துன மசாலோட பச்சை வாசனை போய் இந்த பூண்டோட நல்லா வதங்கி வந்திருக்கு லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் தக்காளி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துனா தேங்காயும் தக்காளோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலை தளன்னு கொதித்து வரணுங்க கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க அப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் இப்போ இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சேர்த்தன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சுவையான பூண்டு வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பொடிச்ச வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் அப்படியே பேலன்ஸ்டாக அந்த சாதத்தோடு பழிஞ்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பூண்டு குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ